நமது தமிழ்நல நேயர்களுக்கு அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த வாரம் உங்களை நான் சந்திக்கக்கூடியது முக்கியமான ஒரு மூலிகையோடு உங்களுக்கு கிட்ட அறிமுகமாகறேன். உதாரணத்துக்கு காளிமாத்து பூண்டுன்னு சொல்லுவாங்க, வாளுருவின்னு சொல்லக்கூடியது, நாயுருவி செந்நாயுருவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னாக்கா, இது சித்தர்கள் காலத்திலேருந்து நெடுங்காலமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதில் வந்து இதுவும் வந்து விஷத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. இப்போ நாய் கடிச்சிடுச்சு, ஒரு ஏதோ ஒரு புண்ணு, ஏதோ ஒரு பூச்சி கிச்சி கடிச்சு பிடிச்சி இந்த தலையை அரைச்சி பூசினோம்னாலும் வச்சு கட்டலாம், நல்லாயிருக்கும். நாய் கடிச்சிட்டாலும் உடனே அது வந்து நிவர்த்திக்கக்கூடிய தன்மை உண்டு. இது ஒரு சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. ஏன் அப்படின்னா, பல பற்பஸ் செந்தூரங்களுக்கு, லேகியங்களுக்கு, எண்ணற்ற மருந்துகள் தைலங்களுக்கெல்லாம் ஆகுது. அதில் குறிப்பாக ஒரு சிலது மட்டும் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். உதாரணமாக நாயுருவி வேரில் பல் துளக்கலாம், லட்சுமி கடாட்சம்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து முக வசீகரம், முக கலைமுகம் கிடைக்கும், பல் எவறு வந்து வலுவடையும், தொகுப்பு சத்து அதிகம். ஆகையினால இந்த காளி மாத்து பூண்டுன்னு சொல்லக்கூடிய நாயுருவி, இந்த நாயுருவியை நிறைய மருந்துகளுக்காகுது. சித்தரங்க வந்து சில உடலை காயச்சித்தி பண்ணுறதுக்காக இதனுடைய அரிசியை எடுத்து ஒரு அரைக்கிற அளவுக்கு எடுத்து கஞ்சி வச்சு அந்த கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் அந்த அரிசியை காய வச்சுருவாங்க. இப்படி 48 நாளைக்கு செய்து இந்த காயச்சித்தி பெற்றதா நம்ம சித்தரங்களுடைய வரலாறுகள் கூறப்படுது. மேலும் இது வந்து என்ன அப்படின்னா, இந்த இலைகள்லாம் தனியாக எடுத்துக்கிறோம், ஒரு 2 கைப்பிடி அளவு தலை எடுத்துக்கிறோம், ஒரு 50 கிராம்னு வச்சிங்களேன் எடுத்துக்கலாம். இதோட பச்சரிசி ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறோம். ரெண்டையும் போட்டு நல்லா உரலை போட்டு ஆட்டி எடுத்துக்கிறோம். ஆட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு பால் அல்லது தண்ணி விட்டு ஒரு 200 கிராம் கருப்பட்டி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதில் போட்டு நல்லா பாவு காய்ச்சி இது ரெண்டையும் சேர்த்து அதிலே போட்டு காய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா லேகி மாதிரி ஆகிடும், பஞ்சாமிரதம் மாதிரி ஆகிடும். அதை வந்து தினம் காலையில் அரை சாயங்காலம் ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாவே உடம்பு குளிர்ச்சி, உடம்பு காயச்சித்தி, மேலும் அந்த மூலத்தை அற்புதமாக கேட்கும். உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, கபகபுன்னு இருக்குது, முளவாயை கிள்ளி வச்ச மாதிரி ஆசனவாய் எரிச்சல் இருக்குது, அதையெல்லாம் இது அற்புதமாக கேட்கக்கூடியது இந்த நாயுருவி. அதே மாதிரி இது வந்து ஒரு குளிர்ச்சி மூலிகை, மேலும் ஒரு ரத்த சுத்தி பண்ணக்கூடியது, உடம்பு தேஜஸ் கொடுக்கக்கூடியது, அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருந்து. மேலும் வந்து இது பொதுவாக நோவு இருக்கிறவங்க இல்லாதவங்க அரைச்சி ஒரு சுண்டக்காலவு ரெகுலராக பச்சை தண்ணியில் எடுத்துக்கலாம், பாலில் எடுத்துக்கலாம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வெப்பத்தையும் வெப்பம் அகற்றி உடம்பு ஆரோக்கியம், உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தன்மையை போக்கக்கூடியது. தேள் கடிச்சு பிடிச்சி, பூரான் கடிச்சு பிடிச்சி, நாய் கடிச்சு பிடிச்சி, பாம்பே கடிச்சிட்டாலும் சரி, ஒரு அந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு ரெகுலராக சாப்பிட்டோம்னா ஒரு 2-3 வேளையிலேயும் உங்களுக்கு அந்த வெப்பம் நீங்கிடும். அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒவ்வொருத்தர் வீட்டு ஓரத்துலேயும் முளைச்சி கிடக்கும் பாருங்கள். இதுதான் அதனுடைய பூவு காய் பாருங்கதா, நாயுருவி. நீங்கள் தொலாக வேண்டியதில்லை, உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னாவே கிடைக்கும். பார்த்தீங்களா, பாருங்கள், தெரியுதுங்களா நேயர்கள், இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மூலிகையினால் எந்த ஒரு பின்விளைவும் இல்லை, தாராளமாக பயன்படுத்தலாம். ஆகையினால் நமது நேயர்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. மேலும் தேவைப்பட்டால் உங்களுக்கான சரியான விளக்கம் மீண்டும் தரப்படும். உங்களை மீண்டும் அடுத்த ஒரு மூலிகையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம நேயர்கள் இதை பயன்படுத்திக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.